பாண்டி பஜார்ல இருக்க இன்ஸ்டோர்ல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம இங்க எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிராஸ் தான், டைப்ஸ் ஆஃப் பிரா, லேடிஸ்க்கு எந்த மாதிரியான பிராலா இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இந்த ஷோல்டர் கிட்ட நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும், உங்களுக்கு அழுத்தவும் அழுத்தாது. இது வந்து மினிமைசர், ஷேப் கம்மியாகவும் காட்டும். இல்லவே இல்லை, நீங்க பேட் போட்டீங்கன்னா இன்னும் பிரஸ்ட் கம்மியாக தான் காட்டும். இங்கே சென்டர்ல தான் செஸ்ட் எடுக்கணும், இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் தெரியும். சாஃப்டாக வச்சுக்கணும், இது வந்து நெகம் படக்கூடாது மெயினாக. இது அவங்க வெளியில் போயிட்டு வந்தாலும் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு யூஸ் பண்ணால் இது ஓகேவா இருக்கும். டியர் உமன் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்ட்டு, பிரா செக்ஷனில் தான் இருக்கும். ஒரு லேடிஸ் வந்து ஒரு பெண்கள் வந்து ஒரு பிரா வாங்குறாங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நோட் பண்ணணும்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். ஒரு பிரா வாங்க வராங்கன்னா அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு வரணும்? மேம், உங்களுக்கு என்ன சைஸ் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த சைஸ்க்கு நான் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன கப் சைஸ் வேணாலும் உங்களுக்கு இல்லை, சைஸ் வந்து எனக்கு சைஸே தெரியாது. சட்டம்ஸ் வந்து இப்போ 34னா 34 BCDன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன கப் சைஸ் வேணும்னு நாங்கள் ஃபிட் பார்ப்போம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேர் பண்ணாமல் தான் உங்களோட கம்ஃபர்டபுளாக தெரியும். இல்லை நீங்கள் வேர் பண்ணாமல் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்கின்னும் கவர் ஆகாது, ஆஃப் கவரேஜ் அது மாதிரி போடக்கூடாது. பேஸு ஃபுல் கவரேஜ் தான் மோஸ்ட்லி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இங்கே வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் ஃபிட்டு அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு மெயின் தேவை கவரேஜும் சைட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸ்கின்லலாம் சைட்லலாம் பல்ஜானால் அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டால் நீட்னஸ் இருக்காது. போடுறப்பே பர்ஃபெக்டாக போடணும். ட்ரெஸ் போடுறப்ப அவங்க கஸ்டம்ஸ் யாரா எதுக்கு பார்த்தா கூட ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். ஆக்வர்டாக இருக்கக்கூடாது, மோல்டினஸ்டாக இருக்கணும், பாயிண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பாயிண்டாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். மெயின் இப்போ பசங்க வெளியே போகிறாங்கன்னா ஷால் இப்போ பசங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக லைட்லி பேடு போட்டால் இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் ஒரு 11 வயசு 12 வயசில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி நான் ப்ரா போடலாம்? ப்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஸ்போர்ட்ஸ் ஓகே. லைட்லி ப்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரா போடணும். கம்பல்சரி போட்டால் அவங்க ப்ரெஸ்ட் கரெக்டான சைஸ்க்கு போகும். இல்லைன்னா இப்போ விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கப்சஸ் பிகர். வெறும் ஸ்லிப் மட்டும்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? அதெல்லாம் அது மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பசங்களுக்கு வந்து சின்ன வயசுக்கு லீனாக இருந்தாங்கன்னா ஓகே, கொஞ்சம் ஃபேட்னஸ் இருந்தால் ப்ரா யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. இது வந்து இதெல்லாம் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போடலாம். அவங்களுக்கு ப்ரெஸ்ட் இல்லாத பசங்க லீனாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது மாதிரி ஓகே, இது நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராட் சப்போர்ட்டிங் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் வேணும், நார்மல் ப்ரா அப்படின்னா நார்மல் ப்ரா வேணும்னா இந்த மாதிரி கொடுப்போம். ஸ்டார்டிங் அவங்களுக்கு ப்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் செஸ்ட் இது வரும், அவங்களுக்கு இது மாதிரி ஓகே. கொஞ்சம் ப்ரெஸ்ட் நல்லா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடுறவங்க இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் பசங்க வந்து போட மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழுத்தாமையும் இருக்கும், குழந்தைங்களுக்கு இது நல்லா நீட்னஸாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட தெரியாது, போடுறப்போ இந்த மாதிரி இது போட்டு இந்த மாதிரி சிங்கிள் உக்கம் தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அழுத்தாமையும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபோல்டிங் எலாஸ்டிக் இது. அப்புறம் கொஞ்சம் போனால் இந்த மாதிரி போடலாம். கொஞ்சம் கப்சிஸ் கவரேஜ் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். பி பெருசாக பெரியவங்க கூட போட்டுக்கலாம். ஓகே, இதிலே சின்ன பிள்ளைங்களே வந்து எனக்கு பேடட் தான் வேணும்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பேட் போடலாம். லைட்லி பேட் போடணும், ரொம்ப ஹெவி பேட் போடணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சாரிக்கு வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாரிக்கு இப்போ உங்கள் சென்ட்ரலில் கிராஸ் வர்றதால அது பிரச்சனை இருக்காது. பிளவுஸ் வந்து மோஸ்ட்லி டிசைனர்ஸ் இந்த பட்டு சாரிலாம் போடுவாங்க, அதுக்கெலாம் கொஞ்சம் நல்லா எடுத்து தான் இது பண்ணுவோம். ஷார்ப்பாக வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு ஷார்ப்னஸ் வேணாம்னா வேறு மாதிரியும் போட்டுக்கலாம். இது டிஷர்ட், இது கிளாத்தே வேறு மாதிரி இருக்குது. இது இது கிளாத் தான் மேம் அப்படி இருக்கும், ஆனால் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராண்டில் எந்த ப்ராண்ட்லேயுமே 3 லேயர் இருந்தால் உங்களுக்கு சேகிங் இந்த நல்லாயிருக்கும். ப்ரெஷ் அவ்வளோ சேக் ஆகாது, சேக் ஆகாது, ட்ரெஸ்க்கும் நீட்னஸாக இருக்கும். இது வந்து மினிமைசரு, ஷேப் கம்மியாகவும் காட்டும். எல்லா ப்ராலையும் இந்த மாதிரி ப்ராடாக இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி வாங்கி போட்டால் இன்னும் நல்லது. தின் ஸ்டாப்போட இது வந்து ஷேப் இல்லாத கம்மியாக காட்டும். இது வந்து லைட்லி பேடு. இப்போ நீங்கள் சின்ன பசங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி பேடு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது தின் பேடு, இது உள்ள காட்டன் லேயரும் இருக்கும். உங்களுக்கு பசங்களுக்கு இது நல்லா நீட்னஸாகவும் இருக்கும். இப்போ பேடட்லேயே நிறைய வெரைட்டிஸ் வருது இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேடட் வருது. அதில் கப் சைஸ் வந்து BCDன்னு இருக்கும். இங்கே கப் சைஸ் எவ்வளோ வர அவைலபிள்? ஹெச் கப் வரலாம் இருக்கு, ஹெச் வர இருக்கா? காட்டனில் ஹெச் கப் வரலாம் வரும். இப்போ நார்மல் இதுலேயும் ஹெச் கப் வரலாம் வருது எல்லா ப்ராண்ட்லேயுமே. இது வந்து பேடட்லேயே இது கப் சைஸ் B-ன்னு இருக்கும். இந்த மாதிரி மாடல் எடுத்தீங்கன்னா
இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும். இது ரொம்ப தின்னாவும் இருக்கும், திக்கா இருக்காது. ஓகே, இது நிப்பிள்லாம் தெரியாது? தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே பேடட் போட்டா ஹெவியா ஹெவியா கண்டிப்பா அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். இல்லவே இல்ல, நீங்க பேட் போட்டீங்கன்னா இன்னும் பிரஸ்ட் கம்மியா தான் காட்டும். ஏன்னா ரொம்ப பேர் பேட் எடுத்தோன்னு எனக்கே ஆல்ரெடி பிரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் எல்லாருமே இருக்கும். வரவங்க அப்படிதான் வருவாங்க, மோஸ்ட்லி அப்படி இருக்கவே இருக்காது, இன்னும் கம்மியா தான் காட்டும். ஏன்னா நமக்கு பிரஸ்ட் உள்ள கவர் ஆயிடுறது கம்ஃபர்டபுள் கம்மியாயிடும். அப்போ இன்னும் ட்ரெஸ் போட்டீங்கன்னா இன்னும் கம்மியா. இது வந்து என்ன ட்ரெஸ்க்கு வேணா போட்டுக்கலாம், எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம், சாரிக்கு போடலாம், ஆனால் ஷார்ப்னஸ் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு இப்போ இதில் டிசைனர் சாரி போடணும், மோல்டா போடுறாங்க, அந்த மாதிரிக்கெல்லாம் இது ஓகே. இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டாப் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியும் வரும். ஓகே, ஸ்டாப்லெஸ்ஸும் கிடைக்குமா? ஸ்டாப்லெஸ் பிராஸ்லாம் ஸ்டாப்லெஸ்ல வந்து டியோட லாஸ்ட், இது வந்து ஸ்டாப்லெஸ் மேம். ஸ்டாப் இல்லாமையும் போடலாம், ஸ்டாப்போடையும் போடலாம். இது வந்து பேக்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும், இது ஸ்டாப் இல்லாமையும் நிற்கும். ஏன்னா இந்த ஜெல் இருக்கும் இங்க. இதுல ஒயர்டு வராதாக்கா? ஒயர்டு தான் எல்லாத்தையுமே வரணும் சொல்லுவோம். ஒயர்டு இருந்தால் மட்டும்தான் ஸ்டாப்லெஸ் போட முடியும். அப்போதான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும், சாகிங் இருக்காது. இந்த ஒயர்டு இல்லைன்னா வேஸ்ட். ஏன்னா அது நமக்கு லிஃப்ட் கொடுக்கறது அந்த ஒயர்டு தான். அப்போதான் நீங்க இப்படி போடுற ஆஃப் கவரேஜ்க்கு ட்ரெஸ்க்கும் நீட்னஸ்ஸா இருக்கும், சாகிங். இது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் போடும்போது ஸ்லீவ் இல்லாமல் போட்டால் அதுக்கு பெஸ்ட். இந்த ஸ்டாப் ரிமூவ் பண்ணிடலாம், வேணாலும் டிரான்ஸ்பரண்ட் போட்டுக்கலாம், இல்லாமையும் போடலாம். ஏன்னா இந்த ஜெல் வந்து ஸ்கின்னோட ஒட்டிக்கும். பிரிண்டட் பேடடு எனக்கு பிளைன் வேணாம், பிரிண்டட் வேணும்ன்றவங்களும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இது கப் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கா? இதுலயும் ஹெச் வேற கிடைக்கும். இதெல்லாம் வந்து டி டபுள் டியோட லாஸ்ட். ஓகே ஓகே. மினிமம் எஃப் கப்னா ஒயர்டு வரலும் வரும், நார்மல் ஒயர்டு இல்லாமல் டபுள் டியோட லாஸ்ட். இது காட்டன்ல பிரிண்டட் கேட்பாங்க, சாஃப்ட் காட்டன்ல. இதுவுமே வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களாம்? ஆ போடலாம், ஆனால் அவங்களுக்கு பி தான் ஸ்டார்டிங், இந்த கப் சைஸ் வராது. ஓகே, இது கப் சைஸ் வந்து கப் சைஸ் வேணுன்றவங்களுக்கு சிடி டி 32லேருந்து டபுள் டி வரும். ஓகே ஓகே. இப்போ வந்து கப் சைஸ் எனக்கு கரெக்டாக தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி? நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துப்போம், இங்கே கொஞ்சம் ஒரு சைஸ் வரும், மேலே ஒரு பிரஸ்ட் ஒரு சைஸ் வரும், அதை பார்த்து நாங்களே கொடுத்துப்போம். இல்லை ட்ரையல் பார்த்தா அவங்களுக்கு ஃபிட்னஸ் எப்படி இருக்கு நாங்களே ஃபிட் பார்த்து கொடுத்துருவோம். இப்போ வந்து நீங்கள் எனக்கு எந்த கப் சைஸ் அப்படின்னு தெரியலன்றவங்க இவங்க கிட்ட வந்து இவங்களே மெஷர் பண்ணியும் காமிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல இவங்க கிட்டையும் கேட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் அவங்க எப்படி பண்ணி காமிக்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அண்டர் பர்ஸ்ட் எடுத்துக்கோமாக்கா? ஓகே, எடுக்கணும். ஓகே, சென்டிமீட்டர்ல எடுத்துக்கலாம். ஆமா. ஓகே, இப்போ இங்க 29 வந்தாலும் நான் 30 தான் கொடுப்பேன். ஓகே, இங்க அந்த 29 உள்ள பிரஸ்ட்க்கு வந்து பி கப் தான் வரும் மோஸ்ட்லி. அவங்களுக்கு இப்படி பார்த்துட்டு இங்கே சென்டரில் தான் செஸ்ட் எடுக்கணும். ஓகே, இங்கே எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு செஸ்ட் தெரியும். அப்போ நான் இங்கே 30 கொடுப்பேன். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு சரியாக வந்து எந்த கப் சைஸ் தரலாம் அவங்களே மெஷர் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ஹை கவரேஜாக இருக்கும், ஸ்ட்ராப்பும் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும், இங்கே ஃபோல்டிங் எலாஸ்டிக் இருக்கும். மோஸ்ட்லி எலாஸ்டிக் அழுத்தமெல்லாம் இருக்கணும்னா இந்த மாதிரி போடலாம். எனக்கு இச்சிங்லாம் வர மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் எலாஸ்டிக் வரும். ஒரு சிலருக்கு ஒரு சில இதில் ஒயர்லாம் இருந்தால் அலர்ஜிஸ்லாம் வரும், அது எதனால? அது வந்து பிரஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால தான். அது எனி டைம் போட்டுட்ருக்கூடாது, கொஞ்சம் நைட்லலாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ஒயர்டுனா கொஞ்சம் நைட்டில் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். பிரேஸ்லாம் நைட்டில் தூங்குறப்ப லூஸாக தான் போடணும். இப்போ வந்து ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு நான் எனக்கு வந்து பிரஷ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு பேடர் பிராஸே கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆமாம், ஹை கவரேஜ் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கவரேஜ் இருக்கும், பேடை யூஸ் பண்ணணும் அவசியம். வேணும்னா பேட் போட்டுக்கலாம். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், பிசிடி டபுள் டி வரலாம் இருக்குது. இது இங்கே இது மாதிரி வர்றதுக்கு இது வந்து இந்த சைடு சப்போர்ட் புஷ் பண்ணி காமிக்கும். எனக்கு சைட்லலாம் ஸ்கின் பல்ஜ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த சைட் சப்போர்ட். ஓகே, சைட் சப்போர்ட்டும் இருக்கும், கொஞ்சம் லோவாக வேணும், ரொம்ப ஹையாக வேண்டாம் அப்படி. எனக்கு பிளவுசஸ்க்கு வெளியில் வரும், ட்ரெஸ்ஸில் வெளியே வரும்ன்றவங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இதுலேயும் ஷோல்டர் பெயின் இல்லாமல் தான் இருக்கும். ஓகே, இதுவும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இந்த ப்ராட்னஸ் இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது என்ன என்ன ப்ரோ? இது வந்து ட்ரையாக்ஷன், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரோ, ஹூக் டைப்பில் வரும். ஏன்னா தலைவலி எனக்கு போட முடியல, கை தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து பேக்கில் கிராஸ் டைப்பாகவும் போட்டுக்கலாம். ஓ ஓகே. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு இடத்துலையும் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கும், பேக்லேயும் இருக்கும். இந்த ஷோல்டர் கிட்ட நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், உங்களுக்கு அழுத்தவும் அழுத்தாது, நல்லா பேக்கில் கவரேஜ் இருக்கும். மெயின் ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ். இப்போது இந்த ப்ராண்டில் வந்துருக்கு நல்லா ஹை கவரேஜ். ஓகே, இது கிளாத்தே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிளாத் வந்து நீங்கள் எல்லாருமே இதை பார்த்து எப்படி இருக்குன்னு வைங்க, ஆனால் இந்த கிளாத் தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்குமே. இப்போ பனியன் கிளாத்லாம் கூட கொஞ்சம் ரஃப்யூஸ்க்கு வேணால் போட்டுக்கலாம், ஆனால் சாகிங் ஆகும், கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹை கவரேஜ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோல்டிங் எலாஸ்டிக், இந்த இடம் இந்த எலாஸ்டிக் வந்து சுருட்டிட்டுலாம் போகாது. ஓகே, சுருட்டாமலாம் இருக்கணும், ஸ்டிஃபாக வேணும்னா இது மாதிரி போடலாம். ஏன்னா மோஸ்ட்லி ப்ரா சுருட்டிட்டு போகக்கூடாதுன்னா கீழே சப்போர்ட்னஸ் இருக்கணும், இருந்தால் சுருட்டாது. ஹை கவரேஜ் மெயின் தேவை. ஓகே, அந்த கிளாத் இல்லாமல் வேறு கிளாத்தில் வேணும் அப்படின்னா எனக்கு சாஃப்ட் கிளாத்தில் ஹை கவரேஜ் வேணும், ஸ்டாப் சேஞ்சபிள் வேணும் அப்படின்னா
இதில் மாற்றிக்கலாம். எனக்கு ப்ரெஸ்ட் கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்க கேட்பாங்க, இதுக்காகவே ஒரு கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க. ஹெவி புஷ்அப் எனக்கு வேணும், எனக்கு ப்ரெஸ்ட் வந்து இருந்தாலும் இல்லாத மாதிரி ஹெவியாக காட்டணும் அப்படின்றவங்க இது போடுவாங்க. இது டபுள் புஷ்அப், டபுள் புஷ்அப் பிராஸ். ஓகே ஓகேக்கா. இது கப்சைஸ் கிட்ட மட்டும்தான் கவரேஜ் இருக்கும். ஓகே. இந்த ஜெல் வந்து ஸ்கின்னோட ஒட்டிக்கும். ஓகே. இதால எந்த அலர்ஜிஸும் வராது, எதுவுமே வராது. இந்த கவர் வந்து வெளியே போயிட்டு வந்தால் வச்சுக்கணும், இந்த கவர்லேயே திரும்ப போட்டு வைக்கணும். ஓகே. இது இந்த ஜெல் இருக்கவரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. பேசிக்காக இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். இது வந்து ஸ்கின் மாதிரியே இருக்கும், ஃபுல்லாக ஸ்கின் மாதிரி இருக்கும். இதில் நிப்பிள்லாம் தெரியாது, இதில் நிப்பிள் தெரியாது. அதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸில் பேட்லாம் வச்சு போட முடியாது. பேடுக்கு பதில் இதை வச்சு போட்டுக்கலாம். இது இந்த இது நம்ம போடணும், இது வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகே. செப்பரேட்டாக எனக்கு வச்சுக்கணும்னா இல்லைன்னா இதை அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் போடுற ப்ராஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு மட்டும், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் போடுறது. அடுத்து இந்த நியூ மதர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஃபீடிங் ப்ராஸ் எந்தெந்த மாதிரி மாடலில் இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. இது வந்து ஹூக் மாதிரி தான். ஆமாம், இந்த மாதிரி கிளிப் டைப் தான் வரும். ஓகே. அது பண்ணிவிட்டு ஓகே எடுத்து, இல்லைன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் தான் இது. ஓகே ஓகேக்கா. இது இல்லாமே வருமா? அப்படிலாம் கிடையாது, இது இல்லாமல் இருந்தால் சப்போர்ட்னஸ் இருக்காதுடா. ஓகே. ஏன்னா இது இந்த கிளாத் இப்படி வந்துருதுனால இந்த இடம் சப்போர்ட்டு கீழே வரலாம் இருந்தால் தான் சாகிங் ஆகாது. அதுக்காக தான் இந்த லேயர் கொடுத்துருக்காங்களே. அப்படி இருந்தால் தான் சப்போர்ட்டே இருக்கும். ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டஸ் கம்ப்ளீட்டாக வேணும். ஏன்னா இப்போது அவங்க அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ப்ரெஸ்ட் இன்னும் சாகிங் ஆகும். சாகாக்காமல் இருக்கிறத மாதிரி லேயர் இருக்கிறது எப்பவுமே எடுக்கணும், உள்ள லேயர் இருக்கணும். இந்த தின் லேயர்லாம் எடுக்கிறது இது மாதிரி பெஸ்ட்டு. ஓகே. இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன், சும்மா இந்த மேக்ஸி நைட்டிக்கு மேலாம் உள்ளே போடணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதே ஓகே தானாக்கா? ஃபீடிங் ப்ரா இந்த மாதிரி எடுத்தால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த கீழே அந்த லேயர் கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகே. மெயின் அவங்களுக்கு மில்க் இதாக இருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகேக்கா. கிளாத் வந்து அவங்களுக்கு இது ஓகேவாக தான் இருக்கும், இதுதான் ஓகேவாக இருக்கும். இந்த சைட் கவரேஜும் இருக்கணும், ஃப்ரண்ட் கவரேஜும் கண்டிப்பாக இருக்கணும். இது சைட்லேயும் நல்ல கவரேஜ் இருக்கும், சைடில் கவரேஜ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஃபிட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின்லாம் பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்காகவே பேடும் இருக்குது. ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபிட் பண்ணுறவங்களுக்கு பேட் கொஞ்சம் இதுவாகும். ஓகே. அதனால அது லீக்கேஜ்லாம் இல்லாமல், லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும், அந்த பேட் வச்சுக்கலாம். ஓகே. இது என்ன இதுங்கக்கா? இது ப்ரெஸ் பேட் வரும், இந்த மாதிரி ப்ரால வச்சுக்கிறது. ஓகே. ஏன்னா பசங்க நார்மலாக எல்லா ப்ராக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அது வச்சுட்டு தான் உங்களுக்கு பேடுக்கு மில்க் இதாக. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஒரு சிலருக்குலாம் மில்க் லீக்கேஜ் இருந்தால் அது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ட்ரெஸ்க்கும் கொஞ்சம் நீட்னஸ்ஸாக இருக்கும், ஸ்மெல் வெளியே வராது. இதால் வந்து இன்னும் பல்ஜா தெரியாது, தெரியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறது தான், ரொம்ப ஹெவியாக காட்டாது. எல்லாருமே ரொம்ப பேட் போட்டால் கூட இதாக ஒன்றுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு, பேட் பேட் போடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வச்சுக்கலாம். இது வாஷபிள் தான், வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது இது வந்து நிப்பிள் கவரேஜ், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து ஜெல் இருக்கும். ஓகே. இதுலேயுமே அந்த ஜெல் போகிற வரதான் யூஸ் பண்ண, ஜெல் இருக்கிறவரில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி மாடல் மாடல் வரும். இது ஒன் டைம் யூஸ். இது ஜெல் இருக்கிறவரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் எத்தனை யூஸ் வரும்க்கா? ஒரு ஒன் வீக், டூ த்ரீ டேஸ்க்கு வரும். இந்த ஜெல் நமக்கு ஸ்டிக்கர் போட்டு மாதிரி தான் அது. இது வந்து யூஸ் வந்துடும், ஒன் டைம் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் ஃபைவ் பேர் இருக்கும். இதுவும் யூஸ் வந்துருவோம் இல்லை? இதுவும் இந்த ஜெல் இருக்கவரையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்கின் மாதிரியே இருக்கும். எனக்கு வெளியில் இதுவாக இருக்கக்கூடாதுன்னா இது போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து ஜெல் இருக்கவரை தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைக்கா? இது வந்து ட்ரெஸ் டேப், இந்த சாரீஸ்லாம் கட்டுறப்போ நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக அந்த டேப். இப்போ வந்து ப்ரெஸ்ட் கேன்சரால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் இவங்க ப்ரா வச்சுருக்காங்க. இதை இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பார்க்கலாம். அவங்க சொல்லுங்கக்கா, இது எப்படிக்கா? இது சாஃப்டாக வச்சுக்கணும், இது வந்து நெகம் படக்கூடாது மெயினாக. ஓகே. இது அவங்க வெளியில் போயிட்டு வந்தாலும் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு யூஸ் பண்ணால் இது ஓகேவாக இருக்கும். எங்கே நாங்கள் வச்சுருக்கோம்? ஆமாம். எதுவாக வச்சுக்கூடாது, சாஃப்டாக வச்சுக்கணும். இது இது வந்து பேசிக்காக வந்து வேணும்னா, இது கப்சஸ் பிகராக எனக்கு வேணும்னா இந்த ப்ரா வாங்கிட்டு ஓகே அதுக்குள்ளே வந்து அதை வச்சு இதை வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ம் ஓகே. இது வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி காட்டனில் வரும். இது எந்த சைடில் வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்டில் லெஃப்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்குமா? இதில் கப் சைஸ் வர்றது சைஸ் இருக்குது. ஓகே. 34-40 வரலாம் இருக்குது. ஓகே ஓகே. இந்த மாதிரி போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது இது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இது என்ன இதுங்கக்கா பேசிக்காக? இது வந்து ப்ரா வெளியே ட்ராவல் போகிறப்ப வச்சுக்கலாம். ஓகே. இதில் நார்மல் ப்ரானா 5 பீஸ் கிட்ட வைக்கலாம், பேடர்னா ஒரு 3 பீஸ் வைக்கலாம். இதில் ஃபுல்லாக ஓப்பனில் வச்சு நார்மலாக 5 பீஸ் கன்ஃபார்ம் வச்சுக்கலாம், பேடர்னு மட்டும் 3 மட்டும் வைக்க முடியும்.